தமிழக அரசின் முதன்மை செயலாளராக பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரி சோமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிப்புக்கு பின்னால் இருந்த தளபதிகளில் சோமநாதனும் ஒருவர். இதனால் தான் சென்னையில் நடைபெற்ற சோமநாதன் இல்ல திருமணத்துக்கு பிரதமர் மோடி நேரடியாக வந்திருந்தார். அப்போதிருந்தே தமிழக அரசில் சோமநாதனுக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என்று கூறப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழக அரசின் ஆலோசகராக சோமநாதன் நியமிக்கப்படுவார் எனவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தமிழக அரசின் திட்டத்துறை செயலாளராக சோமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தமிழக ஆளுநர் அரசு நிர்வாகத்தில் மூக்கை நுழைத்து நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டார். தமிழக அமைச்சர்களும் ஆளுநர் செய்வது எல்லாமே சரியென நெஞ்சான் கிளையாக வீழ்ந்து கிடந்து வீரவசனம் பேசி வரும் நிலையில் இப்போது பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமான அதிகாரி என வெளிப்படையாகவே தெரிந்த சோமநாதன் அரசின் முதன்மை செயலாளராகி இருக்கிறார். தமிழக அரசின் திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்ட செயலகம் போன்ற துறைகளில் முதன்மை செயலாளராக சோமநாதன் நியமிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசின் அனைத்து நடவடிக்கைகளும் இவரது கண்காணிப்பின் கீழ் வரும் என்று தெரிகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழக அரசும் இனி சோமநாதனின் கண் அசைவுக்குத்தான் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு அடுத்தடுத்து நேரடியாக டெல்லியின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று கொண்டே இருப்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்துள்ளது.